நிறைய கலெக்ஷன் இருக்கு. எங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு எல்லாமே. வேலவன் ஸ்டோர்ஸ், வேலவன் ஸ்டோர்ஸ், வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ரீசெண்டாக அமேசான் பிரைம் வீடியோவில் ஒரு ஷோ நடத்தியிருந்தாங்க, எல்ஓஎல் எங்க சிரி பாப்போம். இந்த ஷோவில் கடைசி வரைக்கும் சிரிக்காமல் இருக்கிறவங்க தான் வின்னர். இதில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஜய் டிவி புகழும் அபிஷேகும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷோவோட டைட்டில் வின்னராக ரெண்டு பேர் வின் பண்ணியிருக்கிறதுனால ப்ரைஸ் அமௌண்ட் பாதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசின புகழ் சொல்லியிருக்காரு, எனக்கு கொடுத்ததே 7 லட்சம் தான், ஏன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை பாதியாக பிரிக்கும் பொழுது 12.5 லாக் 12.5 லாக்காக கொடுத்துருக்காங்க. அதில் டாக்ஸ் எல்லாம் போக அவர் கைக்கு 7 லட்சம் தான் வந்திருக்காங்க. ஆனால் மீடியாஸ்லும் நியூஸ்ல எல்லாம் சொல்லும் பொழுது 25 லட்சம் புகழ் வின் பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, அதுவும் நான் இந்த காசை ஊருக்கு வீடு கட்டுறதுக்காக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பல படங்கள் இவர் நடிச்சிருக்காரு, அதுல ரிலீஸ்க்காக ஒரு சிலது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சிலது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அவர் தெரிவிச்சிருக்காரு. இது அவரோட ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸோட நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் எனக்கு பிரபுமாஸோட ஃபர்ஸ்ட் சாங் கூட. ஆனா நிறைய பேருக்கு நான் டான்ஸர் தெரியாது அந்த சாங்ல. உண்மையாவே மீன்கார பொண்ணு யாரோ பொண்ணு ஆடிச்சுன்னா நிறைய நாள் நினைச்சிருந்தாங்க. ஸோ எங்க பார்த்தாலும் கேட்பாங்க, நீங்க தானே அந்த மின்னலையில வந்து.